ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது நதிகள் இல்லாத நாடு என்று வர்ணிக்கப்படுகின்ற சவுதி அரேபியா பற்றி. இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். நதிகள் இல்லாத நாடு என்று வர்ணிக்கப்படுகின்ற நாடாக இந்த சவுதி அரேபியா காணப்படுகிறது. இது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு நாடு. இந்த சவுதி அரேபியா ஆசியாவினுடைய மேற்கு கரையோரத்தில் அமைஞ்சிருக்குது. இது இந்த பரப்பளவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 2.15 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸாக காணப்படுகிறது. ஆசியாவினுடைய 5வது மிகப்பெரிய நாடாக இந்த சவுதி அரேபியா இருக்குது. இது இந்த கேபிட்டலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ரியாத் தான் கேபிட்டலாக காணப்படுகிறது. இது இந்த மேஜர் சிட்டியும் இந்த ரியாத் தான் காணப்படுகிறது. இந்த சவுதி அரேபியாண்ட மேற்கு பகுதியில் ரெட்சியும் வடக்கு பகுதியில் ஜோர்டான், ஈராக், குவைத் போன்ற நாடுகளும், கிழக்கு பகுதியில் பெர்சியன் குடா நாடு, கட்டார், ஐக்கிய அரபு இராச்சியமும் காணப்படுகிறது. தென்கிழக்கில் ஓமான் நாடும் தெற்கில் ஜெர்மன் நாடும் இருக்கின்றது. செங்கடல் தொடர்பாக நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து இந்த சவுதி அரேபியாண்ட பாப்புலேஷனை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 38.4 மில்லியன்ஸாக காணப்படுகிறது. உலகில் 40வது சனத்தொகை கூடிய நாடாக இந்த சவுதி அரேபியா இருக்குது. சவுதியில் 80% பகுதி அரேபியன் பென்சுலாவில் காணப்படுகிறது. இது இந்த லொக்கேஷனை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வட அகலாங்கு 16 பாகைக்கும் கிழக்கு நெட்டாங்கு 34 பாகைக்கும் இடையில் அமைஞ்சிருக்குது. சவுதி அரேபியாவினை பொறுத்தவரை இது வந்து அரேபியன் பிளேட்டில் அமைஞ்சிருக்குது. இந்த அரேபியன் பிளேட் சிறிய கவசத்தகடுகளில் ஒரு பிளேட்டாக இருக்கின்றது. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் இது டெசர்ட் கிளைமேட்டில் காணப்படுகிறது. அதாவது பாலைவன காலநிலையை உள்ளடக்கி இருக்குது. இது இந்த அவரேஜ் டெம்பரேச்சரை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 45 டிகிரி செல்சியஸாக காணப்படுகிறது. ஹையர் டெம்பரேச்சர் 54 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. சவுதி அரேபியாண்ட எக்கனமியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மோஸ்ட்லி இது இந்த எக்கனமி வந்து பெட்ரோலியத்தை பேஸ் பண்ணித்தான் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 63% எக்கனாமிக் லெவல் பெட்ரோலியத்தை பேஸ் பண்ணி காணப்படுகிறது. இந்த பெட்ரோலியம் மூலம் 67% வருமானத்தை இந்த சவுதி அரேபியா ஈட்டிக்கொள்ளுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மத்திய கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய நாடான சவுதி அரேபியா தொடர்பாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.